நினைச்சுட்டே வருது வர வர. என்ன சேட்ட முதுகு சொரிஞ்சு விடுங்கோ. ஏண்டி இப்படி பகல்ல பத்திர மருதானிய பூசுண்டி என் பிராண் எடுக்கிற? கண்ண கறிக்குமே உங்களுக்கு. ஐயோ சொரிஞ்சு விடுங்கண்ணா. சோ தோரமா உட்காந்து கூடாதா? இன்னும் கொஞ்சம் கீழண்ணா. நல்ல உத்தியோகம். அந்த பக்கம் இந்த பக்கம் சொன்னா இந்த வரலுக்கெல்லாம் ஹெல்மெட் பாட்டுட்டியா? மருதாணி அரைக்கிறதுக்கு பதிலா கருவேப்பில அரைச்சிருந்தா புண்ணியம் உண்டு. ஆமா அண்ணா சொல்லுங்க. பரவாயில்ல என்ன தானே சொல்றேன், இதுவே உங்க அருமை தங்க இட்டுக்கட்டும். வரல் நுனி கிளி மூக்கா செவந்திருக்குன்னு அப்படியே மகிழ்ந்துடுவேன். ஆவுன்னு அவ்வளவு வம்புக்கு இருக்கிறியே. ஏன் பாச மனச தைக்கிறதோ? வார்த்தை தான் முள்ளா மனச தைக்கிறது. வேணா நீயும் அக்கா தங்க கூட்டின்னு வா, கூடவே வச்சுக்கோ. ஐயோ பாவம், அவளாவது நன்னா இருக்கட்டும். என் காத்து மனுஷா எல்லாம் இருக்கிறவா கழுத்த அறுக்க மாட்டான். பாம்பு தோல்ல பெல்ட் போட்டுக்குவா, பர்ஸ் வச்சுக்குவா. ஆனா நோக்கு, பகவான் நாக்க வச்சுட்டாண்டி. நல்ல பாம்பு நாக்கு வந்து வாச்சியே நேக்குன்னு. இங்க புதுசா குடுத்தன வந்திருக்கோம். நம்ம மாத்திர கடுகு தாளிக்கிறது கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவாளுக்கு தெரியப்படாது. அண்ணா இங்க போறேன்னு சொன்னியே. ஏண்டி உங்க அண்ணாவுக்கு வக்காலத்து வாங்குறியா? ஆம்படையனோட ஆசையா ஒரு இடம் போகும் வர முடியறது இல்ல. பகவான் ஒட்டுக்கு ஒன்னையும் சேர்த்துட்ட. அட அவரோட சேர்த்த கூட்டி கழிச்சு பேசிட்டாதான் என்ன அதுக்குமா? நன்னா இருக்கடி நீ அடிக்கிற லூட்டி. ஆரம்பிச்சிட்டியா? சாத்த போடுண்டி. சத்தம் போடுவேன், அப்புறம் சாதத்தை போடுவேன். கையில மருதாணி, உங்க தங்கையே போட சொல்லுவோம். ஜாதக பொருத்தம், நாம என்ன பண்ண முடியும்? சாத்த போடு. குழம்பு விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன உங்க தங்க பண்ணி மோர ஊத்து. என்ன முழிக்கிற மோர ஊத்தி தொலை. ஊறுகாய் வைக்கட்டுமா? ஒன்னு அவ ஊறுகாய தொட்டு இருக்காளே, அது ஒன்னே போறும். ஊறுகாய். என் பேர் வாசு, மீனா தாங்க அக்கௌண்டா இருக்கேன். இங்கதான் கீழ் போர்ஷன் தான் ஜாக. நேரடியா அறிமுகம் இல்லாட்டாலும் உங்களுக்கு நல்லா தெரியுமே சார். நானும் உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். யூ ஆர் சோ பாப்புலர். எனக்கு இந்த சினிமா கச்சேரிக்கெல்லாம் போற பழக்கம் கிடையாது. டைம் இல்லாம இல்ல, வருமானம் இடம் கொடுக்கறது இல்ல. ஆமா, ஏன் நீங்களே உண்டியா சமையல் பண்ணி சாப்பிட்டு திண்டாடிட்டு இருக்கேன்? ஒரு கல்யாணம் பண்ணி கூடாதோ? உங்களுக்கு எல்லாம் தெரியாம கல்யாணம் பண்ணி போறேன். ஒரு சின்ன உதவி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய உதவி. என்ன சொல்லுங்க? 50 ரூபா நீங்க கொடுத்தேன்னா கூடி சீக்கிரமே நான் நானே திருப்பி கொடுத்துருவேன். அது வேற ஒண்ணும் இல்ல, என் தங்கைக்கு புடவை வாங்கணும். அவளா வாயத்திலிருந்து கேட்கக்கூட மாட்டா. நான் உங்ககிட்ட கடன் கேட்ட விஷயம் என் ஒய்ஃபுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா புதுசா புடவை வாங்கி எவர் சொல்ல பாத்திரக்காரனுக்கு போட சம்மதிச்சாலும் சம்மதிப்பால தவிர என் தங்கைக்கு கொடுக்க மாட்டா. நான் என்னவோ பாரபட்சம் காட்டுற மாதிரி சொல்லி காட்டுவா. இப்பவும் புடவை வாங்கி என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் மூலமா அவ ஏதோ சுமங்கலி பிரார்த்தனை தட்டில் வச்சு கொடுக்குற மாதிரி தான் கொடுக்க சொல்லுவேன். என்ன பண்றது சார், நடுத்தர வர்க்கம் படுற பாடு இருக்கே, நாய்படாத பாடு சார். எப்ப எது தேவைப்பட்டாலும் எங்கிட்ட வாங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். கோடியாத்து குப்பு அவன் அதிர்சம் எல்லாம் தின்றான்பா. அடே அவன் அப்ப நீ தேவசண்டா? நமக்கு எப்ப தேவசம் பண்ணா போடு.
சமூக பாடம். காடுகளில் வாழ்ந்து காய்கனிகளை உண்டு மாடுகளை வளர்த்து வாழ்ந்தவர்கள் ஆசிரியர்கள், ஆரியர்கள். இப்படிக்கு உன் காதலன் தியாகு. யாரும் இல்ல சுப்பேனே. நம்ம பையன் படிச்சுட்டீங்க, காத்தலேந்து புஸ்துங்கையுமாக இருக்கான். இந்து மகாசமுதிரத்தை ஹனுமார் தாண்டிய போது லங்கையில் சூரபத்மன் தர்மையுடன் சென்று விட்டான். போ அன்பே. துணி நனைந்தது, புலர்த்தி வைத்தாய். துணி இல்லை எனக்கு இருக்க, துணிவில்லை எனக்கு காதலை உன்னிடம் நேரடியாக சொல்லு. நீ வெள்ளை புடவையில் தேவதை போல் என் கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாயோ? இன்னுமா அவள் மெல்லுவது போல் காதலை மெல்லுகிறாய்? உடனே பதில் சொல்லு மனதில் உள்ளதை. இப்படிக்கு உன் காதலன் சுப்பினி. துணி வளர்த்தவன் நான் தான், அவளை மெல்லுறவன் நான் தான். வெள்ள புடவையில தேவத மாதிரி தோன்றேனா உனக்கு? இல்லையே, நெஞ்சு முறப்புதலே மாதிரி இருக்க. வாடா இங்க. எனக்கு லவ் லெட்டரா நீ? என்ன தள்ளி விட்டா?